அவருடைய சட்டத்தரணிகள் என்ன செஞ்சாங்கன்னா இவரு பேசியிருக்கிற செய்தி ச போடப்பட்டிருக்கிறது இவரு பேசியிருக்கிறாரு தான் ஆனா இவர் மனநோயாளி ஆனா இந்த மாதிரி வேலையை மனநோயாளி தான் பருவா செய்வாங்க சவுதி அரேபியாவில இருந்து இது மாதிரி விஷயங்களால தான் இவர் வெளியேற்றப்பட்டாரு அடுத்த வழக்கு விசாரணையின் போது இவர் மனநோயாளி தான் என்பதை நிரூபிக்கிற விதமான மருத்துவ சான்றிதழ் கொண்டு வர வேண்டும் என்கிற ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிற சட்டத்தரணிகள் அல்லாஹுக்காக இந்த மார்க்கத்திற்காக நீங்கள் நம்புகிற உண்மைக்காக இந்த கொள்கைக்காக நபிக நாயகம் மீது நாம் வைத்திருக்கிற ஈடுபட வேண்டும் வரமது பேரன்பிற்கு சகோதர சகோதரிகளே பொதுவாகவே நம்முடைய நாட்டிலே அவ்வப்போது முஸ்லீம்களுக்கு எதிராகவும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராகவும் மத நிந்தனை கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வரக்கூடிய காட்சிகள் நடந்தேறி வருகிறது இந்த காட்சிகளை பொறுத்தவரையில் மிக அண்மை காலமாக அதிகரித்து காணப்படுகிற ஒரு நிலையும் இருக்கிறது இப்படியான நேரங்களில் நபிகள் நாயகம் சல்லாஹுலி வசல்லம் அவர்களை அசிங்கப்படுத்துவதும் திருமறை குரானை நிந்திப்பதும் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை அசிங்கமாக கருத்து சொல்வதுமாக பல பேர் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிற காட்சிகளை எல்லாம் நாம் காண முடிகிறது ஒரு மதத்தை நிந்திக்கிற விதமாக மதத்தை அசிங்கப்படுத்துகிற விதமான விமர்சனங்களை எந்த ஒரு மதமும் ஏற்றுக்கொள்ளாது உங்களுடைய மார்க்கத்தில் இப்படி ஒரு விவகாரம் இருக்கிறது அதற்கு என்ன பதில் இருக்கிறது உங்களிடத்தில் என்று யாரும் விமர்சிக்கலாம் அல்லது அடுத்த தரப்புடைய பதிலை பெறுகிற விதமாக ஒரு விவாதக்களத்திலே ஒரு விமர்சனத்தை முன்வைக்கலாம் அது தொடர்பான நாலேஜ் அறிவு இருக்குமாக இருந்தால் அந்த கேள்விகளை விமர்சனங்களாக அவர்கள் முன்வைக்கலாம் இதில் யாருக்கும் எந்தவிதமான விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்கள் அப்படிப்பட்டதான்னா அப்படிப்பட்டது கிடையாது முஸ்லீம்களை நோகடிக்க வேண்டும் அவர்களுடைய மார்க்கத்தை அசிங்கப்படுத்தினால் அவர்களுக்கு ஒரு அவர்களுடைய உள்ளத்தை நாம் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அவர்களை வேறு திசைக்கு இழுத்து சென்று விடலாம் என்கிற போன்ற ஒவ்வொரு விதமான ஒரு குரூர எண்ணங்களை கொண்ட செயல்பாடுகள் தான் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இஸ்லாத்தை நோக்கி கேள்வியை முன்வைத்து அந்த கேள்விக்குரிய பதில்களை பெற்றுக்கொண்டு அது திருப்தி இல்லை என்றால் மீண்டும் கேள்வியை முன்வைக்கிற அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு பொதுவாகவே இருப்பதில்லை இப்படியான நேரங்களில் இஸ்லாத்தையும் அல்லாஹுவையும் குரானையும் அல்லாஹுவையும் நிந்திக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நாம் பல கட்டங்களில் பொலிஸை நாடி இருக்கிறோம் பாதுகாப்பு தரப்பை நாடி இருக்கிறோம் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் பல பொழுதுகளில் இதற்கான பதில்கள் இதற்குரிய முடிவுகள் கிட்டாத நேரங்கள் இருந்து வந்தது ஆனால் தற்போதைய காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மத நிந்தனை செய்கிறவர்கள் விவகாரத்தில் ஒரு கடுமையான நிலைப்பாடை எடுத்து வருகிறார்கள் அது வரவேற்கத்தக்கது என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது குறிப்பாக பௌத்த மதத்தை நிந்தித்தார்கள் என்கிற குற்றச்சாட்டில் நட்டாஷா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க கைது செய்யப்பட்டாங்க அவர்களுடைய வீடியோக்களை வெளியிட்டதாக கூறி எஸ் எல் உரிமையாளர் ப்ரூனே கைது செய்யப்பட்டார் இதே போன்று பௌத்த மதத்தையும் இஸ்லாத்தையும் இந்துக்களையும் ஏன் கிறித்தவ மதத்தை கூட நிந்திக்கிறார் என்கிற பேரில் கிறித்தவ மத போதகராக இருக்கிற ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு எதிராக ஒரு பெரிய அலை உருவானது அவர் தற்போது வரை நாட்டுக்குள் நுழையாமல் வெளிநாட்டிலேயே இருந்து வருகிறார் தன்னை நாட்டுக்குள் நுழைய அனுமதிக்க வேண்டும் தான் குற்றமற்றவர் என்றெல்லாம் கூறி அவர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கு தற்போது விசாரணையில் இருக்கிறது அதுவரை அவர் நாட்டுக்குள் நுழையாமல் இருக்கிற காட்சிகளெல்லாம் இருக்கிறது அதே போன்று சேப்பால் அமரசிங்க அதே போன்று பௌத்த மதகுருவாக இருக்கிற ராஜாங்கன சத்தாரத்தனஹிமி இவர்களெல்லாம் மத நிந்தனை செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டு

தலைமையிலே வ வழக்குகள் வாதாடப்பட்டு அவர் பதினான்கு நாட்கள் சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்தது அதன் பின்னால் கடுமையான நிபந்தனைகளோடு இஸ்லாம் பற்றிய நல்ல புரிதல்களோடு நீதிபதி அவர்கள் அவருக்கு நிபந்தனை உடனான பிணையை வழங்கி இருந்தார் என்பதையெல்லாம் நாம் கடந்த ஒரு வீடியோவுலையும் தெரிவித்திருந்தோம் அந்த தொடரில் கடந்த வாரம் கண்டியைச் சேர்ந்த ஒரு நபர் அவர் நம்ம அறிந்த வகையில் ஒரு பஸ் ஓட்டுனர் பஸ் டிரைவர் அவர் அவர் ஃபேஸ்புக்கில் கடுமையாக இந்திக்க தொட்டவத்தைக்கு நீங்கள் செஞ்ச மாதிரி ஏழுமனா எனக்கு கேஸ் போட்டு பாருங்களா சொல்லி அப்படி சொல்லி ஏன் என்ன செஞ்சாருன்னா இஸ்லாத்தையும் குறிப்பாக அல்லாஹுவை கடுமையாக ஜீரணிக்க முடியாத அளவுக்கு அசிங்கமாக பேசியிருந்தார் கேவலமாக நடந்து கொண்டார் இவருடைய பின்னணியாக பார்க்குற நேரத்தில் ஏற்கனவே இவர் சவுதி அரேபியாவில் இதுபோன்று நிந்தனை செய்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் சவுதிக்கு இவருக்கு திரும்ப வேலைக்கு கூட போக முடியாத அளவுக்கு சீல் பண்ணி அனுப்பியிருக்கிறதான செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படியான நேரத்தில் இவர் ஒரு கடுமையான ஒரு துணியில் இஸ்லாத்தை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் இவருக்கு எதிராகவும் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சிருந்தோம்னு சொன்னால் உடனடியாக போய் ஒரு கம்ப்ளைனை சிஐடி வாக்கு மூலம் தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மணித்தியாளங்கள் நம்ம இடத்துல அவங்க வாக்குமூலம் எடுத்திருந்தாங்க வாக்குமூலங்கள் பதிவு செய்து இந்த இவருக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நம்ம முன் வச்சுருந்தோம் அதில் பாராட்டத்தக்க விஷயம் என்னென்னா நம்மக்கிட்ட வாக்குமூலம் எடுத்து ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக கொழும்பில் இருந்து இதற்குரிய அதிகாரிகள் நேரடியாக கண்டிக்கு சென்று கண்டியில் இருந்து அவரை கைது செய்து கொழும்புக்கு அழைத்து வந்திருந்தார்கள் இதுவெல்லாம் கடந்த காலங்களில் இப்படி நடக்கிற ஒரு காரியங்கள் அல்ல ஆனால் தற்போதைய இந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்துறையினுடைய நடவடிக்கைகள் இந்த மாதிரி விவகாரங்களில் ரொம்ப மகிழ்வை தருகிறது எந்த மதமாக இருந்தாலும் விமர்சிக்கலாம் கேள்வி எழுப்பலாம் ஆனால் நிந்திக்க கூடாது என்கிற அந்த விதியை அவர்கள் கடைபிடிப்பது என்பது நாட்டுக்குள் இந்த ம இன நல்லுறவு மேம்படுவதற்கு மிகச்சிறந்த வழியாக இருக்கும் இவர் கண்டிக்கு அதிகாரிகள் சென்று அவரை உடனடியாக கைது செய்து விட்டு வந்தார்கள் கைது செய்து விட்டு வந்தவர் அடுத்த நாள் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டார் அந்த நேரத்தில் சிறே

இருக்கிற செய்தி ஃபேஸ்புக்கில் போடப்பட்டிருக்கிறது இவர் பேசியிருக்கிறார் தான் ஆனால் இவர் மனநோயாளி ஆனால் இந்த மாதிரி வேலையை மனநோயாளி தான் பொருவாக செய்வாங்க ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ம மனநோயாளியாக இருந்தால் மட்டும்தான் இன்னொரு மதத்தை இப்படி வக்கிர புத்தியோடு அசிங்கப்படுத்த முடியும் எனவே இவர் ஒரு மனநோயாளி சவுதி அரேபியாவுல இருந்து இது மாதிரி விஷயங்களால் தான் இவர் வெளியேற்றப்பட்டார் என்கிற செய்திகளை அவர்கள் கொண்டு வந்து முன்வைத்திருந்தார்கள் இதற்கு எதிராக வாதாடிய நமது சார்பாக வாதாடிய நம் சமூகம் சார்பாக வாதாடிய சிரேஷ்ட சட்டத்தரணி ஷிராஸ் நூரின் அவர்களுடைய குழுவினர் அவங்க தெளிவாக என்ன வாதம் வச்சாங்கன்னா இவர் மனநோயாளியாக இருந்தால் இவர் மனநோயாளி தான்ங்கிறத நிரூபிக்கிற விதமாக இவர்கிட்ட அரச மருத்துவ அதிகாரியினுடைய சர்டிஃபிகேட் கொண்டு வர சொல்லுங்கள் அடுத்த வாய்தாவுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வர சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு கோரிக்கை விடுத்த அடுத்த வழக்கு விசாரணையின் போது இவர் மனநோயாளி தான் என்பதை நிரூபிக்கிற விதமான மருத்துவ சான்றிதழ் கொண்டு வர வேண்டும் என்கிற ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நம்ம வேறு ஒரு சரளமான பாஷையில் பார்த்தோம்னா இவருக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கோளாறானவர் இவர்ங்கிறத ஆமாம் எனக்கு கோளாறு தான் சொல்லி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா என்று சொல்லி இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நான் ஒரு மனநோயாளி நான் ஒரு லூஸ் மாதிரி இந்த வேலையை செஞ்சுட்டேன் இந்த மாதிரி வந்து சொன்னால் தப்பிச்சுக்கிறலாம் என்று வாய்ப்பை பயன்படுத்திடக்கூடாது பாருங்கள் அதுக்காக வேண்டி அதை நிரூபிங்க இவர் இது மாதிரி ஒரு கேரக்டர் தான் என்று சொல்லி நிரூபிங்கு வைக்கப்பட்ட கோரிக்கைக்குனங்க அது அடுத்த வாய்தாவில் இவர் தொடர்பான விஷயங்கள் நீதிமன்றத்தில் சட்டம் அதாவது அரச மருத்துவ அதிகாரி ஒருவரிடமிருந்து அந்த சான்றிதழை அவர் கொண்டு வந்து நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் இவருடைய இந்த வழக்கு விசாரணை அவர் கைது செய்யப்பட்டு இது போன்ற ஒரு நிபந்தனையோடு அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நம்ம என்ன கவனிச்சுக்கிறணும்னு கேட்டால் இஸ்லாத்தை கடுமையாக நிந்திக்கிற அல்லாஹுவை நிந்திக்கிற நபிகள் நாயத்தை நிந்திக்கிற இது போன்ற காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக நாம் முதன்மையாக செய்ய வேண்டிய காரியம் இதுதான் என்ன செய்யணும்னா சட்டத்தரணி ஸ்வராஜ் நூர்தீன் போன்ற அனுபவசாலிகளிடத்தில் இதற்குரிய சட்ட ஆலோசனைகளை பெற்று வழிகாட்டல்களை பெற்று உடனடியாக நம்ம ஒரு கம்ப்ளைனை பண்ணிடணும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சிஐடியில் போய் ஏரியாவில் இருக்கக்கூடிய அதற்குரிய ஸ்தாபனங்களில் போய் என்ன செய்யணும்னா முதன்மையாக நான் முறைப்பாடு செய்ய வேண்டும் முறையாக இவரை நான் இங்கே பார்த்தேன் இப்படி ஒரு வீடியோ பேசியிருக்கிறாரு இது மதங்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டாக்குற வீடியோ சமூகங்களுக்கு மத்தியில் இனங்களுக்கு மத்தியில் குல குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி இருக்குதுன்னு அதுக்கேற்ற அதுக்குரிய சட்ட நுணுக்கங்களோடு நம்ம முறைப்படி ஒரு கம்ப்ளைண்டை பதிவு செய்யும் போது அதற்கு எதிராக உடனடியாக சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் தான் இவர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு இந்த முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறது இப்படி நம்ம செய்கிற நேரத்தில் என்ன ஆகும் என்று சொன்னால் அடுத்தடுத்து ஒரு இஸ்லாத்தை நிந்திக்கிறது அல்லது இதை வச்சு அரசியல் காய நகரத்தை பார்க்கறது இஸ்லாத்தை நம்ம நிந்திச்சு விட்டோம்னா அவங்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு ஒரு உணர்வு கிளம்பி நம்ம நினைச்சதை சாதிச்சுக்கிறோம் வேற வேறு காரியங்களை பார்த்துக்கலாம்னுலாம் குறுகிய நோக்கத்தோடு இனவார சிந்தனைகளோடு யாரெல்லாம் செயல்படுவாங்களோ அவர்களுக்கு எதிராக இதை செய்கிறதுக்கு நம்ம ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை நாம் நம்புகிற ஒரு கொள்கை நாம் உயிரினும் மேலாக நேசிக்கிற முகமது நபி சல்லா அலுவலம் அவர்கள் நாம் உயிரினும் மேலாக நேசித்து பின்பற்றுகிற திருமறை குரான் அதற்கு எதிராக நிந்திக்கிற விதமான இது போன்ற காரியங்கள் நடக்கும்போது சட்டத்தை நாடுங்கள் முறைப்பாடு செய்யுங்கள் நீதிமன்றத்தை நாடுங்கள் இது போன்றவர்களுக்கு நடவடிக்கை எடுங்கள் நீங்கள் என்கிற ஜனநாயக வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றுகிற போது கண்டிப்பாக இது போன்றவர்களுடைய கொட்டத்தை அடக்க முடியும் இனவாத சிந்தனைகளை இல்லாத ஒழிக்க முடியும் இனவாதிகளை அடக்க முடியும் என்பதில் எவ்விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செய்தியை நான் சொல்லணும் என்னென்னு கேட்டால் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நம்ம சமூகத்தில் இருக்கிற சட்டத்தரணிகள் தயவு செய்து முன்வாருங்கள் எனக்கு தெரிந்து பல சட்டத்தரணிகள் ஆர்வமாக இருந்தாலும் போன்ற விவகாரங்களில் ஒரு சில சட்டத்தரணிகள் தான் ஈடுபடக்கூடிய காட்சியை பார்க்கலாம் அந்த வகையில் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நேரத்தில் முன்வந்த ஒரு சகோதரர் தான் சகோதரர் ஷிராஸ் நூர்டின் அவர்கள் இந்த விவகாரத்திலையும் இது கடந்த வாரம் தான் அவர் இந்திய தோட்ட விஷயத்தில் ஈடுபட்டிருந்தார் இந்த விவகாரத்தில் அவரே தானாக முன்வந்திருந்தார் எந்த இதற்கான எந்த ஒரு கொடுப்பனவுகளும் அவர்களுக்கு நாங்கள் கொடுப்பவும் இல்லை வேறு யார் கொடுக்கிறதும் இல்லை அவர் அல்லாஹுக்காக இந்த சமூகத்திற்கு இந்த காரியத்தை ஆற்றியிருக்கிறார் இது போன்ற எல்லா பகுதிகளிலும் ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிற சட்டத்தரணிகள் அல்லாஹுக்காக இந்த மார்க்கத்திற்காக நீங்கள் நம்புகிற உண்மைக்காக இந்த திருமறை குரானுடைய இந்த சத்திய கொள்கைக்காக நபிகாநாயகம் மீது நாம் வைத்திருக்கிற நேசத்திற்காக இது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும் சட்டத்துறையை பயன்படுத்தி இது போன்ற அநியாயங்களில் ஈடுபடுகிற மதங்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டு பண்ண நினைக்கிறவர்களுக்கு எதிராக நாம் சட்டத்துறையோடு சென்று அதற்குரிய நீதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொள்ளுகிற கண்டிப்பாக வல்ல ரஹமான் நமக்கு வெற்றியை தருவான் இது தொடர்பாக ஈடுபட்ட உளமாக்கல் இதற்கு வழிகாட்டியவர்கள் இதற்காக தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சட்டத்தோடு போராடிய சட்டத்தரணிகள் அத்தனை பேருக்கும் வல்ல அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொள்வது அவர்களுக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன்